Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So today again we are back with the movie scene of Winner. Yes. And this is the continuation scene from wherever we have left. So like up to this scene we have seen that this is a beautiful house. Like everybody is very loving here, and the grandparents is there of Prashant sir. His name is Shakti here, and he came to his grandparents' house, right? And we have seen that he is meeting with his grandparents because his father was having some clash with the grandparents when he was in the stomach of his mother that time. But what clash and like why the father has not come in these years, this is not clarified yet. And also we have seen that in a house, like one a marriage ceremony is going to be happened. That is some different house maybe. So we don't really like we are not sure like whose marriage and what is the scenario. So this is looking very, you know, family melodrama kind of a movie. Maybe some inner story will be there. So let's get started. And some salt portion is also there. So that is Vadivelu sir. Okay. Okay. So Vadivelu sir is the main, actually main important character of this movie, because he is like a laughing guru, and everybody's like jab bhi unko koi dekhta hai unke matlab face mein aisa type ka ho jata hai, ha, good day ka jo biscuit hai na wo ho jata hai sabka face, right? So he is very important. Okay, so Vadivelu sir bhi hai, wo ekdam aise aise karke chalte hain, and that is I really love. Okay, so let's get started with the remaining part now. And if you like our reaction, please subscribe our channel guys, and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, so let's get started. Yes. Manisha Navinke, would you wear a Kamalam? Tambi, you pass on those and Nana? Dressing. Are you going to the Iraq medical? Are you going to dress like a no? கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கரணமா மாறிடுவான். இப்போ டிரஸ் வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீங்க வரல, இப்போ டிரஸ் வரல, என்ன பண்ணுது? அந்த தாத்தா திருக்கவாலோட பாத்துட்டு இருக்காரு, போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? இரு டிரஸ்ஸோட வரேன். ஒரு நிமிஷம், என்ன நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. அரே பாப்ரே, அண்ணன் இங்கதான் மூளையில யூஸ் பண்ணு சொல்றேன். சரி சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அண்ணன் உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னா வீசணும். துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னா போடணும். நீங்க துணி எடுத்துட்டீங்க எனக்கு தெரியும் எல்லாம் மனக்கணக்கு. நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம், இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங். அப்புறம் இன்னொன்னு தம்பி, துணியை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்த உடனே இத்தோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். இதுவும் டைமிங். கிளம்பட்டா? இப்படி தம்பி நல்லா நான் வச்சுக்க, அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட், வரும்போது ஒரு பாக்கெட். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம், அதுவும் சேர்த்தா வாங்க போவோம். कुछ तो होगा यहाँ पे. अब पार्ले जी का बिस्किट बात बो चत्तम लामे चरुप कलटिया चत्त गेकबिया हमने हमने पोमा. अब लोग क्या करने आए हैं यहाँ पे? कुछ करने आए क्या? ஓவர் இருட்டா இருக்க. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லலாம, என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியதா? யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுட்டிட்டு ஓடி போயிடுவேன். அட நாதாரி பயல, என்னப்பா நாய் எத்துது? தண்ணி வைங்கப்பா. வீட்டுக்குள்ள வந்து திருடுறியா நீ? அட ஓடுங்க.
நம்மளுக்கு வந்துறாயா பாஸ் பாஸ் யார் பாஸ் சார் நான் போறேன் இந்த வீட்டுக்கு ஓடுறீங்க பாத்தீங்களா எத்தனை வருஷமா அட பாவி முகத்தை முழுதா கூட பார்க்கலையடா உனக்கு கை பிடிக்க என்ன சம்பந்தம் என்னங்க இப்படி கேக்குறீங்க அவர்தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு ஆதி நான் அவர் ஒண்ணா சேர்ந்தானங்க திருட வந்தான் சொல்லுங்க அப்ப சொல்லவா டேய் நில்றா என்னத்துக்கு இங்க வாங்க பாஸ் நம்ம அடி வாங்குறது சகசம் தானே பயந்தா தொழில் பண்ண முடியுமா இவங்க எப்பவுமே இப்படிதான் அரிச்சிக்கிட்டு இருப்பாங்க வாங்க டேய் ஏண்டா இப்படி திருடி போயிக்கிறியோ நீ மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை லோடா காலை உடைச்சு நீ திருந்தலையா ஏய் இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு உன்ன என்னடா பண்றது இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் என்ன பண்ண போறா क्या हो गया उसको அட பாவிலா அந்தரத்துல துண்டு விட்டு இல்லாம நாயிலவே அடி வந்துட்டாங்க இது கோபத்துல புடிச்சு பாப்பா தோட புடிச்சிட்டு போய் போறீங்க ஐயா ஏரப்ளே மாதிரி ஆக்கி விட்டாங்க அண்ணே நீயா என்ன நம்மள துண்டு விட்டாங்க இருங்க அவுத்து வரேன் வர 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 வால்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன் அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்துல காந்தி கர்வானா துண்டு நீ காப்பாத்துங்கற பேர்ல மறுபடியும் மாட்டி விட்டு போறாத போ அட என்னங்களை மாட்டி ஒண்ணுنا உங்களை காப்பாத்துறதுக்கு உதற வரவனா ஓ அப்படிங்களா நல்லா தான் இருக்கு ஆனா உங்களுக்கு பிடிச்சி சரியில்லையப்பா என்ன நம்மளல வா 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 காப்பாத்துறேன்னு ஆசை பட்ட கலைய காப்பாத்திட்டு போ இப்போ முதல்ல அந்த கீழ இருக்க நாய் வேலை வரட்டி விட்டு அச்சா போட இறக்கி தக்க இது அண்ணே கோ இங்க வரா அப்பா கப்பா பல வெட்டில கையில வச்சிருக்க பாருங்க ஏன் தம்பி இப்படி அடிக்கறாங்க? தம்பி இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல. விவேகம்தான் முக்கியம். சட்டு புடி ஸ்பாட்ட காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போறோம். சரி வண்டில இருங்க. நான் அன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன்? உசிரே போனாலும் அந்த கைப்புல அடுத்த வண்டில ஏற மாட்டான் சொல்லிருக்கல. உட்காருங்க நான் ஓட்டறேன். அப்ப நீ வந்த வண்டி? என்னது இல்ல. ஆஹா! இது வேறயா? ஏகப்பட்ட வேலை வெச்சிட்டு நம்ம எல்லாம் இங்க இருந்தா அப்படி? தம்பி கொஞ்சம் மேடு பள்ளம் பாத்து ஓட்டு. உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. டேய் கட்டதுற. அங்க பாரு. என்ன வண்டி ஓட்டுறானே அடிச்சு வாத்து அம்மா நீங்க தான சொன்னீங்க இந்த பேட்ச் பண்ணு குறச்சல்ல சாரி என்ன சாரி போறா தம்பி பிராக்க இறக்கி உள்ளாமல்ல நானா உன்னை ஏத்தி விட்டேன் ஏன் ஏத்தி விட்டதை இறக்கி விடுவியா ஏண்டா கருவாயா நான் கட்டி போட்டுறேன் எப்பறா தப்பிச்ச என்ன செயிலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சிங்கல்ல போய் புள்ளையில படிக்க வைங்க கப்பித்தலமா பேசிக்கிட்டு ஏய் யா ஹலோ அவர் மேல தப்பு இல்ல நான் தான் பிரேக் அடிச்சேன் வேண்டாம் விட்டு விடல என்னடா பண்ணுவ அடி மாட்டிட்டு வா அடி மாட்டிட்டு வா அடடா பாக்கலாம் ஆம்பளையா இருந்தா அடடா பாக்கலாம் What a look! Oh! Oh! CD! Whistle! Whistle! Shakti, ऐसे ही नाम नहीं है. नहीं सुनने, ना सेंचे. Told I did. तू खुल जाएगा क्या? Oh my God! Seems like one shot. One shot. क्या पंजर बोलता है ना पुरे हाँ? Now furious. Yeah. This is a villain.
बाप रे The fighting scenes are captured very beautifully. The perfection level is like on top. Wow! That was one shot only. ये पूरा एक ही shot में था. बस हो गया वीकनेस खत्म हिज आईज आर लाइक पंगा रोक लेना मेरे से हिज आईज आर लाइक दैट அசிங்கம் உங்க ஆதரவுல அந்த பயலில நான் ரெண்டு பிட்டு வந்து உட்கார்ந்து கொடுங்க நீங்க முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும் தேங்க் யூ ஆசீர்வாதம் என்ஜாய் யா இப்படி ஓடுறா எவன்டாவே இந்த பயிரை நாசம் பண்றேன் கேக்குறதுல Me only. Nandanda. Doing like that, Karuva, yeah. Even 10 people, 15 people, 2 people, na baliyal balat karan manirka. Namma payir allathu naacha manirka. Adu mattilla. 3 people oda sangya garchirkaare. Yenga thale jevala dillu patya. Hey, ni sumara. Na baada. Ni panna theyadarthukala 15000 abaram kattirpo. 15000 ba. Ada yenga ninge vera. வீடி வாங்கவே 15000 இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் 15000 மாமா ஆச்சே பாரு ஏய் அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு சங்கமே அபராதத்தை ஓடிக்கிட்டு இருக்கு அப்பு இவனங்க வேலை வெட்டி இல்லாதனால தான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ என்ன பண்றது ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க நடத்துறோம் துப்பு கட்டவன எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடி போ இது என் உத்தரவு ஓகே So it was like already wow. we have this seen was a, this was an action scene action right? sequence actually yes mostly a lot of the action was there and beautifully executed each and every action scene so. ah here we have seen that already Shakti has taken this kind of you know matlab खतरा मोड़ ले लिया इन द विलेज लाइक ही इज वेरी पावरफुल द विलेन इटसेल्फ लाइक ही वाज लुकिंग दैट ही वाज ऑलवेज सराउंडेड विद सम मस्कुलर मेंस एंड मेन एंड ऑल एंड ही ऑलरेडी हैज बीटन हिम अ लॉट सो प्रोबब्ली इट विल बी अ स्टार्टिंग ऑफ अ नया झमेला क्लैश मे बी या बिकॉज इन विलेज दिस काइंड ऑफ क्लैश ऑलवेज लाइक हैपेंस राइट एंड वादिवेलु सर फुल ऑन लाइक ही इज एंजॉयिंग दैट टाइम ऑल्सो व्हेन हिज ब्रदर लाइक यू नो बीटिंग दैट पर्सन ही वाज लाइक That time also he was like CT मार रहे थे वो लड़कियों को देख के he was full on Romeo mode Romeo mode his Romeo mode has enabled seeing any lady any lady and really the action sequence was like beautiful and yes. also that thief wala scene where it was showing that the you know the original thief has right. come he also he has boss come उसको फंसा दिया okay and वहाँ पे वो लड़की का घर था actually वो लड़की सो रही थी सब कोई मतलब marriage home only या लड़की ऑलरेडी उसको तो पता है कि ये मुझे टीज किया था तो ऑलरेडी शी इज एंग्री अबाउट दैट फैक्ट एंड शी इज लाइक या दिस इज द पर्सन ओनली जस्ट ब्रेक हिज लेग एंड ऑल सो दिस इज एक्चुअली द स्टोरी इज मूविंग द वे ही वाज हंग ओ माय गॉड कैसे उसको मैं तो हंस के मेरा हालत खराब
आई ऑलवेज लव लाइक वादिवेलु सर को देख के हंसी नहीं आएगी तो ये हो ही नहीं सकता इट्स लाइक एग्जैक्टली बिकॉज द वे ही एक्सप्रेसेस हिमसेल्फ द वे ही मेक्स हिज फेस एंड आल्सो इन दिस पर्टिकुलर इन दिस मूवी द वे ही वाज हैविंग हिज बॉडी लैंग्वेज लाइक मूविंग एंड दैट आई रियली लव लाइक दिस इज हिज स्टाइल और ही इज हैविंग सम प्रॉब्लम और आई थिंक इट इज हिज स्टाइल ओनली दैट्स द काइंड ऑफ स्टाइल राइट एग्जैक्टली बट दिस स्टाइल इट डजंट हैपन इन ईच एंड एवरी मूवी में ही पर्टिकुलरली वी आर सीइंग इन दिस मूवी because he is pretending to be something like that lady killer kind of guy right? And also I love Adivelu sir ka one kind of way of talking that apna I really love that like too much innocent kind right? Yes and also like something is happening like that he does always like I really love that man that is not there in this movie that yes, is in some other movie but yes, the yes. way he does it it's hilarious. Oh my god if I see Vadivelu sir in front of my eyes no I'll just go and I'll just talk and I'll just request him to do all of these steps whichever all, I have first of all, I've shown right I we will laugh for sure okay so yeah that is it for today if you have any suggestion like Vadivelu sir ke upar yes. like his personal life or right. how he behaves in his home any interview right? like of course with subtitle if you have guys please let us know in the comment bar we just would love to know about his personal life also as yes, well exactly. like how he behave in house right. hota hai na main hum dekhte the na ye is sir ka Talapati Vijay sir ka ke ghar mein wo kaise hai kaise right. breakfast What khate hain workout and all throughout the day yes. a day in their life celebrity's yes. life right please let us know if you have any link or any suggestion please let right. us know in the comment bar we would just love to see Vadivelu yes. sir as in person kaise right. wo hai okay so yeah that is it for today's video this is very interesting movie guys hands down and yes. now we can understand why the movie is super hit right. because this movie is like seeming very interesting and the story point is very smooth like butter yes you exactly know, we and really and love this story point it's giving us a lot of the things like it's making us remembering our childhood days also because we used to yes. watch this kind of the movies and we used to enjoy. We would get excited with very this true. Kind of fight scenes as well ekdam wo village right. wala yes. scenario exactly. and all ha aisa rehta tha yes. and also making us curious also to know haan. What will be happen in the next part right so that is why back to back hum kar liye kyunki hame bahut interest aa raha tha ki kya hoga right. so yeah that is it for today's video if you like our reaction please subscribe our channel guys also please click on the like button to like this video and share this video with your friends and family yes. See you in the next video. Till then, bye. Bye.